தெகல் தொருவ ரஜ மகாபுகாரே தெகல் தொருவ ரஜ மகாபுகாரை இந்த புகாரையானது குகை விகாரை வகையைச் சேர்ந்த சிறப்பான ஒரு இடமாகும். இவ்விகாரை கண்டி காலத்தைச் சேர்ந்த 17 நூற்றாண்டில் கட்டப்பட்ட விகாரையாகும். கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கம் மன்னனால் 1747 தொடக்கம் 1782 வரை கட்டிவிக்கப்பட்ட விகாரையாகும். கலைஞர் தேவரா கம்போல சில்வாரத்ன உனான்சே இங்கு ஓவியங்களை வரைந்தார். பொஸ்வத்தே சித்தர நைதையும் நீலகம் பட்ட பெந்தியும் இவருக்கு உதவியதாக வரலாறுகள் கூறுகிறது. இங்கு பௌத்த வரலாற்று நிகழ்வுகள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. கற்பக கிரகத்தினுள் நுழையும் வாயிலின் இருபுறத்திலும் வெசந்தர ஜாதக கதையும் சுத்த சோம ஜாதக கதையும் வரையப்பட்டுள்ளது. இங்கு வரையப்பட்டுள்ள ஓவியத்தின் பிரதான சிறப்பியல்புகள்: உருவங்கள் பக்கத்தோற்றமாக வரையப்பட்டுள்ளது. சிறு பட்டியினுள் ஓவியங்கள் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. தட்டையாக இருபரிமாண முறையில் வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மஞ்சள், பச்சை, சிவப்பு, கருப்பு, வெள்ளை மற்றும் இருண்ட சிவப்பு போன்ற நிறங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. டெம்பரா பிராஸ்கோ நுட்பமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. உருவங்களை சூழ நிறைவை காட்ட நுணுக்கமான கோடுகள் இடப்பட்டுள்ளன. பின்னணியில் பழுப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பின்னணியில் வெளிநிரப்ப வெவ்வேறு அலங்கார வடிவங்கள் வரையப்பட்டுள்ளது. அளவு திட்டம் தூர தரிசன விதிமுறைகள் பயன்படுத்தப்படவில்லை. வெசந்தர ஜாதக கதையில் விசேடமாக வெள்ளை யானையை பரிசளித்தல் ஓவியம் மிகச்சிறப்பான ஒரு படைப்பாக்கம். இந்த ஓவியத்தில் யானையின் இயல்பான அசைவுகளும் சந்தமும் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது. இவ்வோவியம் பராஸ்கோ சிகோ நுட்ப முறையில் வரையப்பட்டுள்ளது. இரு பரிமாண முறையில் பக்க வாட்டில் விரேகைக்கு முக்கியத்துவம் அளித்து வரையப்பட்டுள்ளது. மாறனை தோற்கடித்தல். இந்த ஓவியம் இவ்விகாரையின் கூரையில் வரையப்பட்டுள்ளது. இந்த ஓவியமானது சிறப்பான சமூக வெளிப்பாட்டை கொண்ட ஒரு படைப்பாகும். இந்த ஓவியத்தில் மாறனின் தரப்பினர் கையில் துப்பாக்கி ஏந்தியவாறு வரையப்பட்டுள்ளது. இந்த ஓவியத்தின் மூலம் சமகால அனுபவங்களையும் பொருட்களையும் சித்தரிப்பதற்காக கலைஞன் எடுத்துள்ள முயற்சியை இனங்காண முடிகின்றது. இது டெம்பரா நுட்பமுறையில் வரையப்பட்டுள்ளது.